நாளைக்கு ஒரு நாள் நைட்டு ஜாக் வந்து அந்த கம்பெனிலே தங்கிட்டாரு. ஸோ தன்னோட கோடிங்கை வச்சு அந்த ஏஐயை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அந்த ஏஐ டிவைஸில் ஒரு பட்டன் இருந்தது. அந்த பட்டனை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போன அவர் பயங்கரமான ஒரு இடி டம்முன்னு வந்து அந்த ஏஐ டிவைஸ் மேலேயும் அவர் மேலேயும் விழுந்துருச்சு. ஸோ இதில் பயங்கரமான விபத்தில் அவர் மாட்டிக்கிட்டாரு. அவர் மயங்கி கீழே விழுவ போகும்போது அப்போ ஒரு விஷயத்த அந்த இடத்துல பார்த்தாரு. கை சிக்கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. 2 மாசமா ஜாக் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லையே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு. கரெக்டா அந்த டைம்ல தான் இவர் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த கம்பெனில இருந்து மேனேஜர் வந்து இவரை பாக்குறதுக்காக வந்தாரு. ஆக்சுவலி அந்த மேனேஜர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. மேனேஜர் வந்து ஜாக்கு கிட்ட அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது நீங்க வந்து அந்த இடத்துல ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு ஜாக் என்ன சொல்றாருன்னா, நான் ஏஐ டிவைஸ் ஆக்டிவேட் ஆனதை நான் அந்த இடத்துல பார்த்தேன். இப்போ அந்த ஏஐ டிவைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாக் கேட்டாரு. அதில் தான் ஒரு சின்ன ப்ராப்ளம், நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜாக் என்ன பண்ணார்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி காரில் அந்த கம்பெனிக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த கம்பெனிக்குள்ளே போய் அந்த ஏஐ டிவைஸை பார்க்க போன ஜாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாரு. அந்த ஏஐ டிவைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக செயல்படுறதை பார்த்துட்டு நம்ம ஜாக் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஏன்னா இவர் பண்ண கோடிங்னால அந்த ஏஐ டிவைஸ் ஆக்டிவேட் ஆகலை, மின்னல் அடித்ததுனால அந்த ஏஐ டிவைஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செயல்படுது அப்படின்னு சொல்லி மேனேஜர் கிட்ட ஜாக் கேட்டாரு. அதுக்கு மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, கோடிங்ல தான் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் மேனேஜர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏஐ டிவைஸ் வந்து தானாகவே செயல்பட ஆரம்பிச்சதுனால நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. இதை விட பெரிய விஷயமா ஒரு வார்ஷிப் ஒன்றுத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கு, எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி மேனேஜர் வந்து ஜாக் கிட்ட சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ நடுவில் ஒருத்தர் வந்து, நம்ம அந்த ஏஐ டிவைஸை டீஆக்டிவேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக் கேட்குறப்போ, அந்த ஏஐ டிவைஸ்லேயே ஒரு பட்டன் இருக்குது, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா அது டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறப்போவே இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த ஏஐ டிவைஸ் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணி அந்த டீஆக்டிவேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார்ல அந்த எம்ப்ளாயி, அவரை சுட்டு சாவடிச்சிருச்சு. எல்லாரும் அந்த இடத்த விட்டு திருச்சி ஓட நம்ம ஜாக்குக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம அப்படியே பயத்தோட நின்று அந்த ஏஐ டிவைஸை பார்த்துட்டு இருக்காரு. இது ஏன் இப்படிலாம் பண்ணுதுன்னு இவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நம்ம ஜாக்கையும் இன்னொரு ரோபோட் வந்து சாகடிக்கலாம்னு சொல்லி வரும்போது அந்த ஏஐ டிவைஸ் அவரை சாகடிக்க விடலை. அப்போதான் நம்ம ஜாக்கு கிட்ட அந்த ஏஐ டிவைஸ் பேசுச்சு.